ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இது முழுக்க முழுக்க மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரி பேசிவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈடுபடக்கூடியவருக்கான பதிவாக இருக்குது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், அது அந்த வீடியோவின் தலைப்பு. இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன், மிக பழமையான, மிக பிரபலமான, மிக புகழ்பெற்ற ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் வந்து அவங்களுடைய 6 மியூச்சுவல் ஃபண்டுகளை வந்து க்ளோஸ் பண்ணதை அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு பேட் டெப்பில் போய் மாட்டுறாங்க. அவங்களுடைய க்ரைசிஸ் வந்து பெரிய அளவில் வரும் போல தெரியுது. அப்படிலாம் போயிட்டுருக்கும்போது ரிடெம்ஷன் ப்ரெஷரில் வந்து நிறைய அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து லாஸ் புக் பண்ணி வெளியே கஸ்டமர்ஸ், அதாவது இன்வெஸ்டர்ஸ் வராங்க. அப்படிலாம் இருக்குது அப்படின்ற காலகட்டத்தில் பங்குச்சந்தை வந்து ப்ரொடிக்ட் பண்ண முடியாமல் கீழே வந்துட்டுருக்கு. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் கீழே வந்துட்டுருக்கு. உலகமே வந்து லாக்டவுன்லேருந்து தவிச்சிட்ருக்கு. இந்த லாக்டவுனோட இம்பேக்ட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். ஜிடிபி வேல்யூஸ்லாம் வந்து கீழே வரும். எல்லாமே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து போய் மாட்டிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால, இப்போ இருக்க காலகட்டத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களால் மியூச்சுவல் ஃபண்டில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, இப்போ என்ஏவி வேல்யூ கீழே இருக்கே அப்படிங்கிற நம்பிக்கிட்டு இதில் போய் முதலீடு பண்ண முடியுமா, அப்படி முதலீடு பண்ணால் அது நல்லா இருக்குமா, உங்களுக்கு பலன் தருமா, ரிட்டர்ன் வருமா அப்படின்னு கேட்டால், இதுக்கான பதில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ரொம்ப சிம்பிள். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து இண்டஸ்ட்ரி மோசமாக போயிடுச்சு, ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக போயிடுச்சு, கஸ்டமர்கிட்ட வந்து இனிமேல் வந்து பையிங் கெப்பாசிட்டி இருக்காது, மணி வந்து ஃப்ளோ ஆகும். அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டு பக்கமே வந்து ஈக்குவல், அதாவது சீசா விளையாடுற மாதிரி, ஒரு சீசா பசங்க விளையாடுவாங்கள்ல, இந்த இப்படி மேலேயும் கீழே விளையாடுவாங்கல்ல, அது மாதிரி சப்ளை வெர்சஸ் டிமாண்ட் வந்து கரெக்டாக அப்படி ஜோல்ட் ஆனால் தான் அந்த எக்கனாமி வந்து சைக்கிள் வந்து கரெக்டாக வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்படி இல்லாமல் சப்ளையாக ஒரு பக்கம் இருக்குது, டிமாண்டே இல்லை அப்படிங்கிற போது என்ன ஆகும்? இப்போ இந்த லாக்டவுன் சமயத்தில் அந்த 20 லட்சம் கோடி அப்படிங்கிற மாதிரிலாம் இது அனௌன்ஸ் பண்ணுறாங்களே, சப் இந்த இது ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணுறாங்களே, அந்த பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அப்படியே உட்காந்து ரிவ்யூ பண்ணி பார்த்தா, மேக்ஸிமம் அவங்க எந்த சைடு உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தா, அவங்க இந்த ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் வந்து கொடுக்குற சைடு வந்து சப்ளை சைடில் வந்து உட்காந்துருக்காங்க. அதாவது மேனுஃபேக்சரிங் சைடில் வந்து அதை ஹெல்ப் பண்ணி மேனுஃபேக்சரிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ப்ரொடக்ஷனை கூட்டி வச்சு ஆகா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஆகுன்னு பார்த்தா, அதை வாங்குற யார் வாங்க போகிறாங்கன்னு, நான் வாங்கணும், நீங்கள் போய் வாங்கணும், மற்றவங்க போய் வாங்கணும், ஒரு பொருளை அப்படி வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்க முடியாது. சொல்கிறது தான், இப்போ ஒரு கார் வந்து ஒரு காரே இல்லாதவங்க ஒரு புது கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க, இல்லை ஒரு கார் வச்சுக்கணும், ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம், இல்லை டிவி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட வாங்க முடியாத சூழல் தான் இருக்குது. இப்போ நோ காஸ்ட் இஎம்ஐயில் போய் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, அது எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃபினான்ஸ் ஆஃபர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து க்ரைசிஸில் இருக்காங்க, என்பிஎஃப்சிலாம் க்ரைசிஸில் இருக்காங்க, நிறைய கஸ்டமர்ஸோட இஎம்ஐ கார்டெல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்து யார் போய் வாங்குவாங்க, இல்லை ஆன்லைனில் போய் அப்படி ஏதாவது பிஸ்னஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா, அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாமே வந்து எதுவும் இப்போ வந்து அவங்க சேல்ஸ் வந்து முன்ன மாதிரி இல்லை, எதுவும் பண்ணுறதில்ல, அப்படியே எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரைட், இதெல்லாம் வந்து லாக்டவுன் ஒரு ஸ்டேஜ், இன்றைக்குனா லாக்டவுனில் வந்து முடிஞ்சு வெளியே எல்லோரும் வரத்தான் போகிறோம். அப்படி வரும்போது வந்து பெரிய வந்து ஒரு ஸ்தம்பிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன ஆகும், யாருக்கு வேலை இருக்கும், யாருக்கு வேலை இருக்காது, இண்டஸ்ட்ரீஸ் இருந்து இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்களுக்கு வந்து அது எங்கே கொண்டு விற்பாங்க, விற்றோம்னா பணம் வருமா என்ன, ஒன்றுமே தெரியாது. எல்லாமே வந்து கொஸ்டின் மார்க் மேலே ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு, அதுக்கு மேலே கொஸ்டின் மார்க் போட்டு, அதுக்கு மேலே கொஸ்டின் மார்க் போட்டு, அதுக்கு மேலே கொஸ்டின் மார்க் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான காலமாக ஆகிவிட்டதனால், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேசிவான இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை பாண்ட் மார்க்கெட்லேயோ போய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த பணம் வந்து வீணாகத்தான் போகும். அதில் போய் பெருசாக ரிட்டர்ன் எதுவும் பார்க்க முடியாது. ரெண்டாவது, ஒரு மிடில் ஏஜுக்கு மேலே உள்ளவங்க, 35 இயர்ஸ் மேலே உள்ளவங்க, 50 இயர்ஸ்க்குள்ளே உள்ளவங்க என்ன செய்யலாம்னு கேட்டோம்னா, நல்ல அக்ரெசிவான ட்ரேடிங் பண்ணக்கூடிய, ஆக்டிவான ட்ரேடிங் பண்ணக்கூடிய, இன்ட்ராடே ட்ரேடிங்கு இல்லை ஸ்பெகுலேட்டிவான ட்ரேடிங் பண்ணக்கூடிய அந்த செக்மெண்ட்டில் போய் உட்காந்தா மட்டும்தான் அவங்களால பணம் சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் போய் பணம் போடுறேன், டேக்ஸ் சேவிங் ஃபண்டில் போடுறேன், அதில் போடுறேன், இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறேன், இல்லை தீம் ஃபண்டில் போடுறேன், அதெல்லாம் போய் இந்த ஏஜ் குரூப் வந்து 35 to 50 உள்ளவங்க போய் போட்டாங்கன்னா, அவங்க ஃபண்ட்ஸ் பணம் வந்து லாக் ஆகிடும். அவங்களுக்கு அந்த ஏஜ் குரூப்பில் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய காலகட்டம், அதில் போய் ரிஸ்க் எடுத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து அவங்க இழந்துருவாங்க. அப்போ வாட் அபவுட் எபோ 50 பிளஸில் உள்ளவங்க என்ன செய்கிறது, 60 பிளஸில் உள்ளவங்க என்ன செய்கிறது, 70 பிளஸில் உள்ளவங்க என்ன செய்கிறது கேட்டால், 60 பிளஸ்லேருந்து 70 பிளஸில் உள்ளவங்க அவங்களுடைய பணத்தை என்ன செய்யலான்னு கேட்டால், ஒன்று கோல்டு வாங்கல, இல்லை சும்மா பேசாமல் உட்காந்துடலாம். 70 பிளஸுக்கு மேலே உள்ளவங்க எதையுமே செய்யாதீங்க. உங்களுக்கு 70-70 வயசு ஆகிடுச்சுன்னா, இன்றைக்கி படுத்து நாளை காலை எழுந்திரிச்சிங்கன்னா அது பெரிய போனஸ், ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடெண்ட் கிடைச்ச மாதிரி தான் அது. ஏன்னா வாழ்க்கை வந்து இன்னொரு நாள் வாழ்கிறதுக்கான வாழ்க்கை வந்து கிஃப்டாக நமக்கு கிடைச்சிருக்குது. எல்லாருக்கும் அந்த வயசு வரும், எனக்கும் வரும், எல்லாருக்கும் வரும்.
அந்த மாதிரி கிடைச்சிருக்குது. அப்போ அந்த மாதிரி வயசில் இருக்கிறவங்க எதுக்குமே ஆசைப்படாதீங்க, பணத்தை பணமாகவே வச்சுக்கணும் தான் கரெக்டு. மற்றவங்க மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நான் பணம் போட்டே இருக்கேன், கொஞ்சம் வயசுக்காரங்களா சரி மற்ற எந்த வயசுக்காரங்களா இருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இருந்தேன், இப்போ என்ன சார் செய்யணும்னு கேட்டோம்னா, தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போடாதீங்க. மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போடுறது என்ன செய்யலாம்னு கேட்டால், ரெண்டே சாய்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சாய்ஸ் வந்து நம்மளால் வந்து ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு கேட்டால், ஏற்கனவே நான் பல வீடியோக்களில் சொன்னது, எப்போல்லாம் வந்து இண்டெக்ஸ் குறையுது, நிஃப்டி குறையுது, எப்போல்லாம் மார்க்கெட் குறையுது, அப்போல்லாம் போய் நிஃப்டி ஈடிஎஃப்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை பார்க் பண்ணி வைங்க. அதை டெய்லி பண்ணாதீங்க, மந்த்லி பண்ணாதீங்க, மாதம் மாதம் எஸ்ஐபி மாதிரி போடாதீங்க. இன்றைக்கி மார்க்கெட் புள்ளியதோ அன்றைக்கு மட்டும் பண்ணுங்கள், மற்ற நாட்களில் பண்ணாதீங்க. ஸோ இன்னொன்று வந்து, எப்போல்லாம் முடியுதோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவாக ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டுக்கு, ஒரு சின்ன அமௌண்ட்டு சே ஒரு 5000 10000 ஈவன் 1000 ருபீஸ் இருந்தால் கூட வெல் அண்ட் எனஃப். அதை வச்சுக்கிட்டு இன்ட்ராடேயில் ப்ளே பண்ணி பார்க்க முடியுமான்னு ப்ளே பண்ணி பாருங்கள். ஐயா எனக்கு இன்ட்ராடே பண்ண தெரியாது, நான் பயமாக இருக்குது, தப்பாகிடுமோன்னு பயமாக இருக்குது, லாஸ் வந்து பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ட்ரை டு லேர்ன் த ட்ரிக். என்ன இருந்தாலும் இப்போ வந்து உலகம் நாடு நான் சொல்ல மாட்டேன், நம்ம நாடு நல்லா இருக்குது, உலகம் மோசமாக போயிடுச்சு, எக்கனாமி மோசமாக போயிடுச்சு, ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணால் பணம் சம்பாதிக்க முடியும். யார் யார் அந்த டெக்னிக் தெரிஞ்சு, யார் இந்த ரிஸ்க் எடுக்க முடிஞ்சு, அதுக்கு யார் அந்த ஜாக் ஆஃப் ட்ரேட் தெரிஞ்சு கரெக்டாக பண்ணால் பணம் சம்பாதிக்க முடியும் தெரிஞ்சால், ஏன் அந்த டெக்னிக் கற்றுக்கூடாது, ஏன் அந்த ட்ரிக்கை கற்றுக்கூடாது, அதை கற்றுக்கிட்டு பணம் சம்பாதிச்சு பாருங்களேன். ரொம்ப பணம் போட வேண்டாம், ஒரு டோக்கனாக வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு 5000 10000 போட்டு அந்த ரிஸ்க்கை எடுத்து பாருங்களேன். நீங்கள் ஒரு 10000 வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது நினச்சிங்கன்னா, அந்த 10000 வந்து சிறுகு சிறுகு ஏதாவது ஒரு செலவாக அப்படி போயிடும், அப்படியே காணாமல் போயிடும். அதுக்கு அந்த 10000 வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆனால் திரும்ப இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் திரும்ப நான் கன்க்ளூட் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணக்கூடிய முதலீட்டாளராக நீங்கள் இருந்தால் இனிமேல் பண்ணாதீங்க. அப்போ எப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலான்னு கேட்டால், எல்லா பிரச்சனைகளும் சரியாக போய் லாக்டவுனு, அதுக்கப்புறம் போஸ்ட் கொரோனா பீரியடு, அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்டு எல்லா ப்ராப்ளமும் சரியாக போனதுக்கப்புறம் வந்து ஒரு இன்குபேஷன் பீரியட் இருக்கும், அந்த எக்கனாமி வந்து ரிவைவ் ஆகிற இன்குபேஷன் பீரியட் இருக்கும். அந்த இன்குபேஷன் பீரியட்லாம் முடிஞ்சு ஒரு நார்மல் பீரியட் வர்றதுக்கு ஒரு ப்ரீ ஸ்டேஜ் ஒன்று இருக்கும். அப்போ தான் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இப்படி மேலே போகும், எல்லாமே பேங்கிங் நல்லா போகும், எல்லாமே நல்லா போகும். அந்த சமயம் வர்றதுக்கு அது இப்போ வராது, 2 வருஷம் ஆகும் நினைக்கிறேன், என்னுடைய கணிப்படி 2 வருஷம் ஆகும் நினைக்கிறேன். அந்த காலகட்டம் வரும்போது தாராளமாக நீங்கள் பணத்தை கொண்டு, எவ்வளோ பணம் இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டில் போய் கொட்டோ கொட்டுன்னு பணத்தை கொட்டுங்க. ஆனால் இப்போ பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற இன்றைக்கி இந்த மாதம் இந்த வருஷம் இந்த 2020 மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நான் யாரையும் இன்ட்யூஸ் பண்ணலை, இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். விருப்பம் இருந்து அந்த கருத்தை கேட்டுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.